விமர்சகர்கள் தான் ஜாஸ்தி. எல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருமே வந்து கிரிட்டிக்ஸ் தான். நீங்கள் ஒருத்தரோட ஜாதி என்ன நீங்கள் ரொம்ப சொல்கிறது, உடனே அவன் ஜாதியை ஃபேஸ் பண்ணி இல்லை அவன் முன்னாடி என்ன பண்ணான், அது நான் வந்து என்னுடைய கோபத்தையோ என்னுடைய ஒரு வாதகத்தையோ எங்கே காட்டணும் அங்கே நான் காட்டிட்டு போகிறேன். ஃபோன் எடுத்து பண்ணாக்க நான் நல்லவன் அப்படின்றதுலாம் எல்லாம் பண்ணுறோம். நான் உன்னையோட நல்லவன். சில பேரோட விமர்சனம் வந்து படிக்கவே தேவையில்லை. ஒரு மாற்றுக்கருத்துக்களை வந்து ஒரு நாகரிகமாக எதிர்கொள்கிற ஒரு பண்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்பேரிசன் வந்தாலும் வந்து இது வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த படத்தில் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், நான் மொழியில் நான் அதை பார்க்கல. இந்த படத்தில் நான் ஒன்று ஒரு விஷயம் பார்த்தேன், ஹிந்தி படம் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணவே முடியாது. காமெடினாலே மாதிரி அடுத்தவங்க திட்டுறது அந்த அந்த மாதிரி ஒரு அடுத்த உருவத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி இருக்கும். சினிமாவில் சில சினிமா வந்து லூசு போடுற மாதிரி நான் பார்க்கல. இது சும்மா இன்டர்வியூ கொடுக்குறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நக்கேரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். மென் உணர்வுகளை வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நம்ம கூட இருக்கார், ராதாமோகன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த சாஃப்ட் எமோஷன்ஸ், இந்த மென் உணர்வுகள் யோசனைனா, காலேஜில் வந்து எங்களுக்கு ஒரு லெசன் எடுத்தாங்க. அதாவது மனித சைக்காலஜி வந்து வன் உணர்வுகளுக்கு ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடும், வயலண்ட் செக்ஸ் அந்த மாதிரி. ஆனால் மென் உணர்வுகளுக்கு தான் வந்து அது அட்ராக்ட் ரொம்ப கஷ்டம். அதை சார்ந்து படம் எடுக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாங்க. அப்போ அதில் எங்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட படம் வந்து மொழி. இந்த மாதிரியான மென் உணர்வுகளை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் எப்போ வந்தீங்க சார்? அப்படி ஐடியாலாம் இல்லை, அது இயற்கையாக வர்றது தான் அது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மென் உணர்வு, வன் உணர்வு அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஏரியா நல்லா வரும் இல்லையா. சில பேர் கதை யோசித்தாலே வந்து ஆக்ஷன் பேக்டாக யோசிப்பாங்க, இயல்பாக உள்ளது வர்றது அது அந்த மாதிரி. ஸோ அது ஏன் எதுக்குன்னா தெரியாது அது. எனக்கு வர்றதை நான் செய்கிறேன் அவ்வளோதான். அதில் மென் உணர்வுகள் இருந்தால் ஓகே. சரி, ஒரு கதை உங்களுக்கு தெரிய வருது, நிறைய கதை சுற்றி பார்க்குறோம் கேட்குறோம், அதை வந்து ஒரு திரைப்படத்துக்கான கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டில் வருவீங்க? சரி, சினிமா என்ன தான் இருந்தால் என்ன கதை சொன்னாலும் அல்டிமேட்லி கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் தான் வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. நிச்சயமாக வந்து யாரும் ரொம்ப ட்ரை அப்படியே வந்து ரொம்ப அந்த மாதிரி நல்ல கதைன்றதுக்காக எதையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படை நோக்கம், ஒரு தியேட்டருக்கு வர்றதுக்கு அடிப்படை நோக்கம் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான். அதில் நம்ம அவங்க சிரிக்க வைக்கலாம், பயப்பட வைக்கலாம், நெகிழ வைக்கலாம், பட் ஏதோ ஒன்று இருக்கணும் அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சில கதைகளில் வந்து அமையும் போது நமக்கு வந்து அதை ப்ரொசீட் பண்ணி தோணும். இல்லைனாக்க நமக்கே தெரிஞ்சு இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 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 பக்க கதையாகவோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலாக இருக்க வேண்டிய விஷயம் இது அப்படி தோணுச்சுன்னா நம்ம அது மரியாதை விட்டுறது தான் நல்லது. அந்த மாதிரி பல கதைகள், பல விஷயங்கள் தோணும். நம்ம யோசிச்சு பார்க்குறோம், யோசிச்சு பார்க்கும்போது அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த கதை அதற்கான ஒரு ஒரிஜினாலிட்டியை எழுந்துடும். ஸோ அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதை கதை தீர்மானிக்கும் போது கதை வந்து உங்களுக்கு உங்களை அப்படியே ஒரு கைட் பண்ணி கூட்டிட்டு போகும். நீங்கள் அது அதுக்கு சின்சியராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இது வந்து சினிமாவுக்கு ஏற்ற கதையாக, அது நம் சினிமாவுக்கு, நம்ம இன்றைய நம்ம சினிமாவுக்கு தேவையான கதையாக அப்படின்னு நமக்கு என்ன ஒரு ஆனஸ்ட்டாக அது வந்து ஒத்துக்கிட்டு நம்ம அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அதற்கான முடிவை நம்ம எடுக்கணும் அவ்வளோதான். உங்கள் படங்களில் எனக்கு வரைக்கும் ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட்னா அழகிய தீயே. அந்த அந்த கேரக்டர் ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட ரிசம்பிளாக ஒரு கேரக்டரா, அதில் வர அந்த பிரச்சனை கேரக்டர் கண்டிப்பாக என் நண்பன் ஒருவனுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நண்பனின் நண்பனுக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்காக உதவி பண்ண போய் அது மாதிரி, பட் அது வந்து ஒரு சினிமாட்டிக் ஆக்ஷன் பண்ண அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அப்படின்றதெல்லாம் வந்து சினிமாட்டிக். பட் அந்த ஒரு ஹோட்டலில் அந்த ஒரு சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையவன் சந்தித்து பேசி அவன் திட்டிட்டு போகிறது அந்த இன்சிடென்ட் ஒரு நாள் சொன்னான், டக்குன்னு தோணுது நமக்கு இதில் இதை வச்சு நம்மளால் ஒரு நல்ல கதை பண்ண முடியும். அப்போ நான் அவனை கேட்டேன், நம்ம இதை வச்சு நான் ஒரு இது பண்ணிக்கிட்டு தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னான். அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி அவன்கிட்ட சொன்னேன், அவனே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அப்படி தான் வந்து அழகிய தீயை உருவாச்சது. அப்புறம் அடுத்து இந்த பொன்னியின் செல்வன் அந்த படத்துக்கும் இந்த மொழி படத்துக்கும் அடுத்தடுத்து வந்த படங்கள், இதில் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து அதை பற்றி கவலையப்படாமல் பரிதாபப்படுற ஆட்களை கூட திட்டுற ஒரு கேரக்டர். இது கான்சியஸாக இந்த டிஃப்ரென்ஸ் வச்சுங்களா சார்? அடுத்தடுத்த ரெண்டாவது மூணாவது படம் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது. அப்படி அப்படி காம்ப்ளெக்ஸ் இருக்க ஒருத்தர் அதுலேருந்து எப்படி மீண்டு வரான் எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தான் அந்த கதை. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான். ஸோ இதுலேயும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தாழ்வு மனப்பம் இல்லை தவிர அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயுமே நான் வந்து அவ்வளோ அவளையும் வந்து அவசியம் அவள் ஜஸ்ட் அவள் கொஞ்சம் ஒரு அவளுக்கு குறைபாடு இருக்குன்றக்க அவள் பண்ணலாம் நியாயம் அப்படிலாம் வந்து சொல்ல சமயங்கள் வந்து நமக்கே வந்து ஏன் அப்படி அதிகப்படியாக கோவப்படுறா, ஏன் அப்படி அதிகப்படியாக அப்படி தான் நமக்கு தோணும். அதை உடைக்கிறது தான் வந்து அந்த கதை. ஸோ ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸாக சம்மந்தப்பட வச்சு தான். அது வந்து கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோபம், அதிகப்படியான ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி, அதுதான் இந்த பொண்ணுக்குள்ள ஒரு ப்ராப்ளம். ரெண்டுமே வந்து ஒரு மென்டல் கான்ஃப்ளிக் தான். அந்த படங்கள் இது ரெண்டு படங்களுமே வில்லனே கிடையாது. ஆமாம், ரெண்டுத்துலேயுமே அவங்களுடைய ஒரு இன்னர் கான்ஃப்ளிக் தான் இல்லை வில்லன். பொதுவாக ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பண்ணாக இருந்தால் அதை வச்சு அந்த ஒரு சிம்பத்தி தான் அதிகமாக ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் மொழியில் வந்து அது எல்லா இடங்களுமே தவிர்க்கப்பட்ட ஒரு ஃபீல். ஆமாம் கண்டிப்பாக அது வந்து எனக்கு
அது ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது அதில் நான் வந்து அந்த அந்த படம் பண்ணும்போது அந்த சைன் லாங்குவேஜ் அந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் கற்றுக்க போனேன். அங்கே நான் பார்க்கும்போது அவங்களாம் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க உலகம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் நிரம்பி உலகம். நம்மளை நமக்கு எந்த வகையிலையுமே வந்து அவங்க வந்து இன்ஃபீரியராக எதுவுமே இல்லை. அவங்க யாரும் வந்து ஐயோ எனக்கு பேடிச்சர் முடங்கி போயிடலாம் உட்காரல. இன்ஃபேக்ட் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்களே வந்து ஒரு அவர் அவரோட வந்து பேச முடியாது அந்த மாதிரி ஒருத்தர் தான் எங்களை கிளாஸே எடுத்தார். ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவர் சொல்கிறது எங்களை அழகாக புரிஞ்சுது. அவர் ஜோக் அடிக்கிறார், நாங்கள் சிரிக்கிறோம், செய்கையிலேயே விடுவோம். ஸோ அவ்வளோ இயல்பாக இருந்தது. ஸோ அங்கே போன அப்புறம் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தோணவே இல்லை. இது இவங்களை வந்து ஒரு சிம்பத்தட்டிக்காக காட்டணும், இவங்களை வந்து வச்சு வந்து ஒரு ஒரு பார்க்குறவங்களோட இறக்கத்தை சம்பாதிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லாட்ட செலிப்ரேட் டிசபிலிட்டி அவ்வளோதான். ஸோ உங்கள் முதல் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த கூட இருக்கிற சைட் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக உருவாக்குறீங்க. அந்த கதாபாத்திரங்களை எப்படி உருவாக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்லேருந்தே அப்படி தான் அது. எந்த சும்மா வந்து நம்ம நம்ம படங்கள் பார்க்கும்போது சில படங்கள் இந்த கேரக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னு தோணுங்க. அது மாதிரி ஸோ நம்ம படங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு கேரக்டர் இருந்தால் வந்து அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அது ஒரு இம்பேக்ட் இருக்கணும். அது அந்த கேரக்டர் உருவிட்டாக்க படத்தில் எங்கேயோ வந்து ஒரு தொய்வோ ஒரு ஒரு செட்பேக்கோ இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா தான் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸோ அது ரொம்ப கவனமாக தான் நான் எப்போவுமே வந்து இது பண்ணுறேன். பல படங்கள் பார்த்து வர்ற விஷயம் தான் அது. நம்ம நம்ம விரும்புகிற பல விஷயங்கள், பல படங்கள், இப்போ உலக புகழ் பெற்ற படங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் சொன்னால் நம்ம நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நிச்சயமாக நல்லா பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் ரெண்டு சீன் அந்த மாதிரி வந்து போகிறவங்க கூட கொஞ்சம் பணக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தேடி ஒரு நல்ல நடிகர்கள் இது பண்ணும்போது ஒரு 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 படம் வந்து ஒரு முழுமையாகும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதில் ரொம்ப எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். துணை கதாபாத்திரம் பற்றி பேசும்போது அந்த இளங்கு சித்தப்பா அந்த கேரக்டர் பண்ணவர், நான் பார்த்து உங்கள் படங்களில் மட்டும்தான் அவர் அது ரொம்ப அவரோட இதை அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கேன், மற்ற இதில் அவ்வளோ கண்டிப்பாக அந்த ஒரு அரங்கம் இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து குமரவேல் வந்து நல்ல ஒரு தகுதியான நடிகர், நல்ல ஒரு அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர், நிறைய ஒரு நாடக அனுபவம் உள்ள நடிகர். அவரை வந்து தமிழ் சினிமா இன்னும் நல்லா பயன்படுத்தி இன்னும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. உங்கள் எல்லா படங்களையுமே அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற நடிகர்களில் அதை தாண்டி அடுத்த கட்ட நடிகர்கள் அந்த புதுமுகங்கள் இப்படி வச்சு தான் படம் பண்ணுறீங்க. இது அந்த கதை கேட்குதா? கண்டிப்பாக கதைக்காக தான், இது எல்லாமே கதைக்காக தான். அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த பெரிய ஸ்டார்ஸ்? சில பேர் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன், அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு மாதிரி நம்ம பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து வேறு மாதிரியான ஒரு ஃபீல் மேக்கிங். அது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாஸ் அப்பீல், அவங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப பெரிய ஒரு அடுத்த லெவலில் இருக்க பல பேர் அப்ரோச் பண்ணியிருக்கேன். பண்ணான்னு சொல்லியிருக்கு, சமயங்கள் நடக்கல, அந்த மாதிரி பல விஷயங்கள், சில விஷயங்கள் கூடி வந்தால் தான் சினிமா நடக்கும் இல்லையா. அப்புறம் என் கதைக்கு அவங்க செட் ஆவாங்க அப்படின்னா தான் போக முடியும். இப்போ உங்கள் டைப் ஆஃப் சினிமான்னு ஒரு சினிமா இருக்குது. அது இல்லாமல் சில சில சினிமாக்கள் வந்து இந்த ரசிகர்களோட சில மனிதமான விஷயங்களை வச்சு வெற்றி பெற சினிமாக்களும் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு ஆதங்கம் வந்திருக்கா? இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வணிக தளம் இருக்குது, ஒரு வெற்றி பெறுது, அந்த மாதிரியான ஒரு இது வந்து நல்ல படங்களுக்கு நம்ம டைப் ஆஃப் சினிமாவுக்கு இல்லையன்ற ஆதங்கம் இருந்திருக்கா உங்களுக்கு? இதுக்கு ஆதங்கப்பட்டு ஒன்றும் இதை நான் நம்ம விரும்பி எடுத்த சாய்ஸ் தான் அது. பல பேர் வந்து ஏதோ படங்கள் பண்ண வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த குழப்பத்தில் வந்து தடம் மாதிரி போய் அந்த மாதிரி இவ்வளோ பேர் நமக்கு செய்வோம், அந்த மாதிரி ஒன்றும் வருத்தங்கள் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல அது அதான் இதை எல்லாமே வந்து ஒரு 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 எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. அல்டிமேட்லி வந்து சினிமான்றது வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து அது ஒரு ப்ராடக்ட், டெஸ்ட் பி சோல்டு தி மார்க்கெட் இல்லையா. ஸோ ஸோ இந்த மாதிரி கதைகள் பண்ணுறோம் அப்படின்போது நீங்கள் வந்து அதற்கான பட்ஜெட்டு, இதற்கான இது இது எவ்வளோ இது பண்ண முடியும், எவ்வளோ நல்ல கதையாக இருந்தாலும் அது வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட. ஸோ அங்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் சில வருடங்களில் வந்து சமூக பிரச்சனை ரொம்ப ஆழமாக பேசுகிற படங்கள் வருது, முக்கியமாக சாதிய பிரச்சனை பேசுகிற படங்கள் வருது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கௌரவம் படம் வந்து பண்ணீங்க. அந்த படம் அப்போ வந்து அது அதோடய முக்கியத்துவத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்காங்க? அது பல காரணங்கள் இருக்கும். பட் எனக்கு வந்து நல்ல அந்த படம் பண்ணும்போது ஒரு சினிமா அப்படின்றத மீறி ஒரு ஒரு சினிமா பண்ணும்போது வந்து அதற்கான சில ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லா கதையிலையும் அமையாது. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொழியில் அமைஞ்சது, மொழியில் என்ன சைன் லாங்குவேஜ், இப்போ அவங்களுடைய அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இது அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது. இப்போ அபிமானனாக்க ரொம்ப ரொம்ப பெரிய ரிசர்ச் இல்லைன்னா கூட கொஞ்சம் அந்த ஒரு ஒரு பஞ்சாபி கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறது. அடுத்து பயணம் போது நிறைய ரிசர்ச் பண்ணோம். அந்த அந்த ஹைஜாக் மாதிரி என்ன நடந்துச்சு, ஒரு ஃப்ளைட்டு அந்த ஒரு அந்த அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் நிறைய இது பண்ண வேண்டியது. அதேமாதிரி கௌரவம்னும் போது இது மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு ஜாதிய விஷயங்கள் எப்படி இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணோம், நிறைய விஷயங்கள் போய் பார்த்தோம். அதுபோது ஒரு படத்தை அப்படின்னு மீறி ஒரு 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 நல்ல குடிமகனாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி உலகத்தில் என்ன மாதிரி சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப வந்து பெரிய ஒரு படிப்பினையாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு ஒரு முழு திருப்தி தான். அதை வந்து ஒரு ஒரு சரியான சினிமாவை செய்யலைன்றதான் உண்மை. பயணம் ஒரு ஆக்ஷன் இதில் இருந்து
ஆனால் அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் வேறு விதமான கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது குறிப்பிட்ட, அதாவது நான் வந்து அந்த ஒரு ஒரு காஷ்மீர் ஒரு இன்னும் அந்த இஷ்யூன்னு எடுக்கும்போது அந்த அந்த அதை பற்றி அனுப்பும் அவங்க அவங்க எல்லாருமே அப்படிலாம் நான் அது மாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு தவறான விமர்சனம், அது ஒரு பெருசாக நான் எடுத்துக்கல. அது என்ன, ஏன்னா அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து பல விலங்குகள் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு இதை சேர்ந்தவங்க தான். அதுக்காக அவங்க அந்த சம்மந்தத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படின்லாம் யாருமே சொல்லல. இந்த 70s 80s வந்து இந்த மிடில் சினிமான்னு ஒன்று இருந்துச்சு, மசாலா சினிமா தவிர்த்து மிடில் சினிமா, அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படி. அந்த நிலை இப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அது எப்போவுமே வந்து, அதாவது முந்தியெல்லாம் வந்து சினிமா தான் வந்து ஒரே இதாக இருந்தது. அதனால் வந்து எந்த சினிமா வந்தாலும் வந்து அதை பார்க்குறதுக்கான ஒரு விஷயங்கள் இருந்து, இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. நிறைய சாய்ஸ் இருக்குது. ஒரு படம் வரும்போது பெரிய நடிகர் படம் அப்படின்னாக்கா முதல் நாளே பார்க்கணும் ஆசைப்படுறது விஷயங்கள் இருக்குது. சில நல்ல படங்கள் வரும்போது ஆரம்பத்துலேருந்தே அதற்கான சில பஸ் க்ரியேட் ஆகிட்டே வருது. இன்றைக்கி ஒரு விளம்பரங்கள் மூலமாக, ஒரு சோஷியல் மீடியா மூலமாக அது வந்து நல்லபடியாக போய் ரீச் ஆச்சுனாக்கா அதற்கான ஒரு ஓப்பனிங் வருது. மற்றபடி மக்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக தான் இருக்காங்க. பட் இன்னும் அந்த ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து அவங்கள கொண்டு வர்றது, அதான் இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதான் இன்றைக்கி தமிழ் சினிமா சந்தித்து கொண்டிருக்க மிகப்பெரிய சவால். நம்ம முந்தியெல்லாம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஓடினா கூட அப்புறமா மெல்ல படம் நல்லா இருக்குது, படம் நல்லா கேள்விப்பட்டு வர்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த 3 நாளில் கவனிக்கப்படலைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை ஹோல்ட் பண்ணி, அந்த வந்து அதற்காக வெயிட் பண்ணி, அதை தொடர்ந்து பப்ளிசிட்டி பண்ணி, நம்பிக்கை கிடைக்க பப்ளிசிட்டி பண்ணி, அதை ஹோல்ட் பண்ணி, தியேட்டர்ஸ்லாம் இது பண்ணி, அதை பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தயாரிப்பாளர் இருந்தாக்க கண்டிப்பாக இன்றைக்கி அது பண்ணலாம். மற்றபடி இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சவால் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டர் எல்லாமே இந்த ஒரு கார்பரேட்டுகள் கைக்கு போனப்புறம் தான் திருப்படங்களுக்கான ஒரு வெளி வந்து குறைஞ்சிட்டு தான் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி கார்பரேட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, ஜென்ரலாக ஓவரால் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி டிஜிட்டல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்படி வர்றாங்க, ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறாங்க, அந்த அனுபவத்தில் வந்து நல்ல பேர் அசம்பிள் பண்ணி படம் படமாக எடுத்துடுறாங்க. ஆனால் வந்து ஒரு ரிலீஸ்னு வரும்போது வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், படங்கள் தேங்கி 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 அதெல்லாம் ஒவ்வொன்றா வர 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 நிறைய படங்கள். ஸோ அதற்கு தியேட்டர்கள் கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் இது மற்றபடி இதுக்கு கார்பரேட்டுக்கு மூணு பெரிய ஒரு இது கிடையாது. சார், இப்போ நீங்கள் ஒரு ஒரு படைப்பாளியாக இருக்கீங்க, ஒரு படைப்பாளி ரொம்ப முக்கியம் வந்து கருத்து சுதந்திரம். இப்போ உங்கள் நண்பர் பிரகாஷ் ராஜ் வந்து தொடர்ந்து வந்து காட்டுமான விமர்சனங்கள் வச்சுட்டே இருக்காரு, அதுக்கான மிரட்டல்கள் வந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கிற சமூகத்தில் ஒரு படைப்பாளிக்கான கருத்து சுதந்திரம் எந்த அளவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது நசுக்கப்படுறது எவ்வளோ ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? நசுக்கப்படுறது இப்போ எந்த காலத்துலையுமே, எந்த காலத்துலேயுமே வந்து அது நடந்துட்டு தான் இருக்காது. ஒரு ஒரு படைப்பாளிகள் குரல் போடும்போதும் அது சில சமயங்கள் வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு மாற்றங்களை உண்டு போடும், சில சமயங்கள் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கொடூரமாக நசுக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இப்போ எந்த காலத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அது இப்போ எந்த காலத்துலேயும் நிற்காது. அது இன்னும் 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரே ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து குரல் கொடுத்து தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மிரட்டல் வரும், அதை அவங்க சமாளிப்பாங்க. சில பேர் அதுக்கு பலியாகும். எல்லாமே நடக்க தான் செய்யுது எல்லா காலகட்டத்திலையும், இப்போவும் நடந்து தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இது ஆகுது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. ஏன்னா இப்போ வந்து ரசிகர்கள் ரொம்ப கம்மியாகிட்டாங்க, விமர்சகர்கள் தான் ஜாஸ்தி. எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருமே வந்து கிரிட்டிக்ஸ் தான் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து அதிகமாக தெரியுது. அது ஒருத்தர் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா, அதாவது இன்றைக்கி ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம், ஒரு மாற்றுக்கருத்துக்களை வந்து ஒரு நாகரிகமாக எதிர்கொள்கிற ஒரு பண்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் நீ ஒன்று எடுத்திருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா உடனே வந்து ஒரு ஒரு விரும்பத்தகாத வார்த்தைகளில் ரொம்ப வந்து வெறுப்பு, அது ரொம்ப அது மாதிரி வந்து ஹேட்டு இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அது அதே ஒரு நாகரிகமாக சொல்லலாம், ஒரு நகைச்சுவை சொல்லலாம், எல்லாமே இருக்குது. எவ்வளோ இருக்குது. இப்போ சோலாம் இருக்கார் இருந்தார், அவர் அவர் பண்ணாத அரசியல் விமர்சனம் எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப ஒரு அவர் சொல்லும்போது வந்து சம்மந்தப்பட்டவங்களே வந்து அதை வந்து சிரித்து அதை கவனித்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பல பேர் இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விமர்சகர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்டருந்து கற்றுக்க வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டு எல்லாருமே வந்து உடனே வந்து ஒருத்தரோட ஜாதி என்ன இன்றைக்கி ரொம்ப சொல்லிட்டு உடனே அவன் ஜாதியை ஃபேஸ் பண்ணி இல்லை அவன் முன்னாடி என்ன பண்ணான், இந்த மாதிரி பல விஷயங்கள் எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ ஒரு சாயம் பூசி ஒரு ஒரு மாஸ்க் போட்டு அதோ இவனாக கண்டுபிடிச்சி ரொம்ப அது ஒரு ஒரு வெறுப்பின் உச்சம் தான் தெரியுது அதில். அது ஏன்னு புரிய மாட்டேங்குது. சார், இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து நிறைய படைப்பாளிகள் வந்து பல சமூக விஷயங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமாக குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கீங்களா? கண்டிப்பாக எனக்கு வந்து சரி, நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நான் ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுறேன், அதற்கான கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. பட் அதை நான் வந்து ஏன் சோஷியல் மீடியாவில் சொல்லணும் அவசியமே கிடையாது. நான் வந்து அந்த விஷயங்கள் வரும்போது நான் வந்து நாட்டை ஃபீல் மேக்கர், நான் வந்து ஒரு 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 ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அது நான் வந்து என்னுடைய கோபத்தையோ என்னுடைய ஒரு வாதகத்தையோ எங்கே காட்டணும் அங்கே நான் காட்டிட்டு போகிறேன். சோஷியல் மீடியான்ட்டில் இயக்குநர்களே வந்து வீதிக்கு போராட்டம் பண்ணுற அளவுக்கு சில, அதான் சினிமா சம்மந்தமான போராட்டமாக அப்படின்னு நான் இப்போ கலந்துப்பேன் நான். மற்றபடி வந்து ஒரு 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 சமூகம் சார்ந்த விஷயமா அப்படின்னு எனக்கு அதில் சில கருத்துக்கள் இருக்கலாம்.
எனக்கு அந்த அந்த மாதிரி போராட்ட உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், எவ்வளோ இருக்குது, அது அந்த உரிமை எனக்கு இருக்குது. அதை யாரும் வந்து நீ ஏன் கருத்து சொல்லலை அப்படின்னு என்கிட்ட கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. அது நான் சொன்ன நான் யார்கிட்ட சொல்லுமோ அவங்க சொல்லிக்கிறேன். அது நான் உனக்கு சொல்ல அவசியம் இல்லை, யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உனக்கு சொல்ல அவசியமே கிடையாது. எனக்கு என்னை சுற்றி எனக்கு என்னோடய வெல் விஷஸ், என்னை நான் வந்து நான் பேசின ஆரோக்கியமாக வந்து ஆர்கியூ பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு போகிறேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற நகைச்சுவைகள் மேலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அழகியத்தையே உப்பு கருவாடு எல்லாத்துலேயுமே அது ரொம்ப முக்கியமான பாட்டாக இருந்துச்சு. ரசிப்பீங்களா இல்லை அந்த டைமில் ரொம்ப எரிச்சல் அடிவீங்களா ஷூட்டிங் டைமில்? இல்லை ஜாலியாக தான் ஷூட் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் யூனிட்டில் வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஏன்னா அதை சொல்ல மாதிரி எல்லாருமே தெளிவாக இருந்துட்டாங்க, வந்து டென்ஷன் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஜாலியாக வந்து அப்படியே ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தால் கூட ஒரு அதை கிண்டல் பண்ணிட்டு அப்படி போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக ஷூட் பண்ணி தான் போடவும் எனக்கு. சரி, இப்போ இந்த பிராண்டு ஒரு முத்திரை குத்துறதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து சமூக அந்த தளத்தில் இல்லாமல் சினிமாவிலும் நடக்குது. ஒருத்தர் படம் வந்தால் படம் எப்படி இருக்குது அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் யார் என்ன ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி தான் அது பார்க்கப்படுது. இந்த போக்கை சமீபமாக அதிகரிச்சுட்டு இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னேன், அது மாதிரி எல்லாருமே விமர்சகர்கள் தான். அந்த ஒரு விஷயம் வந்தாக்க அந்த அந்த அது படைப்புக்காக மட்டும் பார்க்குறதில்ல, அதை படைத்தவன் யார், அவனுடைய பின்புலம் என்ன, அவன் எதை சார்ந்திருக்கிறான், அவன் சார்ந்த நம்பிக்கை இவ்வளவும் பார்த்து தான் வந்து அவன் ஒரு கருத்தை இது பண்ணுறான். ஒரு சினிமான்றது அதுக்கு அது எல்லாத்துக்கும் கீழே போயிடுது. அந்த போக்குனால ஒரு ஒரு விஷயங்கள் தான் இது. அதான் சொன்னேன், இது வந்து இன்றைக்கி நான் நல்லவன் அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபோன் எடுத்து பண்ணாக்க நான் நல்லவன் அப்படின்ற இதெல்லாம் எல்லாம் பண்ணுறோம். நான் உன்னை விட நல்லவன் அப்படின்ற ஒரு இந்த ஹோலி இதன் தான் சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து எதுவுமே டைப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். சரி, எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அது அது நெகட்டிவ்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே கருத்து. அதான் நான் சொல்கிறேன், அதான் அது அது வந்து எல்லாரோட உரிமையாக அது. இப்போ ஒரு ஒரு சினிமாவை விமர்சனம் பண்ண வந்து விமர்சகருக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி விமர்சனம் என்பதும் ஒரு கலை. எல்லாரும் அது எல்லாருக்கும் வராது அது. ஸோ யாரோட விமர்சனத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு எங்களுக்கும் இருக்குது. சில பேரோட விமர்சனம் வந்து படிக்கவே தேவையில்லை, அவர் எதுக்காக எழுதுறாருன்னு தெரியும், அவர் இப்படி தான் எழுதுவார்னு தெரியும். அதனால் அவரெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக புறந்தள்ள தான் வேணும் நம்ம. அவ்வளோதான். சில விஷயங்கள் சில சில பேர் இருக்காங்க, அவங்கள அவங்க அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து நாங்களே தேடி போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறது உண்டு. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு ரீமேக் படங்கள் ஏதாச்சும் குறிப்பிட்ட காரணம் இருக்கு? இல்லை, தற்செயலாக நடந்தது தான் அது. இப்போ அந்த அந்த படம் வந்து பிரகாஷ் வந்து பார்த்துட்டு சொன்னார், நீ போய் நீ பாரு நல்லா தான் பண்ணலாம் அப்படின்னா நான் பார்த்து எனக்கு பிடிச்சது அது. அந்த அல்சைமர் அப்படின்ற விஷயம்லாம் கொஞ்சம் ஒரு புதுசாக இருந்தது, கொஞ்சம் அதை பண்ணலான்னு தான். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது இது இன்னும் ஜோ இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஜோ வந்து திருப்பி நடிக்க வந்ததுலேருந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க, எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, மொழி பாட்டு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா மொழி பாட்டு பண்ணணும், பட் ஏதோ ஒரு படம் ஒரு படம் பண்ணணும் அவங்கள்ட்ட அப்படின்ற ஒரு அவங்களோட ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ ஏன்னா எது பண்ணாலும் ஒரு கம்பேரிசன் இருக்கும் கண்டிப்பாக, வந்து அந்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ இந்த படத்தை அவங்க சொன்னால் பார்த்தா இந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கம்பேரிசன் வந்தாலும் வந்து இது வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இது டோட்டலாக ரெண்டு ஆப்போசிட் டைமென்ஷன் சார். அதில் வந்து ஒரு பேசவே பேசாத ஒரு கேரக்டர், இதில் வந்து பேசிக்கிட்டே இருக்குமா கேரக்டர், ரெண்டுத்துலேயுமே அவங்க எப்படி ஃபிட் ஆயிருக்காங்க? ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து எப்படினாக்க எனக்கு நாங்கள் 15 days ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க அது ப்ரிப்பேர் ஆகிறது. ஸோ நான் எல்லாம் கொடுத்தேன் அவங்கள ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து. இந்த படத்தில் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், நான் மொழியில் நான் அதை பார்க்கல. இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அவங்களுடைய அந்த காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அவங்கள்ட்ட. அவங்களுடைய ஒரு காமெடி சென்ஸ், ஜோதிகா மேடம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கும் அந்த படங்கள் வந்து முக்கியமாக ஒரு பெண்களை முன்னிலைப்படுத்தின கேரக்டராக இருக்குது, சில இது பெண்ணிய படங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிலாம் அது ஃபெமினிஸ்ட் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு லேபிளுக்காகலாம் அது எடுக்குது. இதில் ஒரு ஒரு ஊருக்கு அழகான கதை அவ்வளோதான் அது. அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி என்ன மாதிரி ஒரு லேபிள் கொடுக்க போகிறாங்கன்றது தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அது நான் வந்து ஒரு நல்ல கதையை வந்து எடுத்துருக்கோம் அவ்வளோதான். இது கண்டிப்பாக நீ அடுத்து வந்து ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் படம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அந்த மாதிரி எண்ணம் எதுவும் கிடையாது. இல்லை இப்போ அங்கே இருக்கிற கல்ச்சர் அங்கே இருக்கிற சில விஷயங்களும் இங்கே மாறுபாடு கண்டிப்பாக. அது ஹிந்தி படம் எப்போயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணவே முடியாது, ஹிந்தியில் இல்லை எந்த ஒரு இதுவுமே சரி. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கும். இந்த படத்துலேருந்து என்ன சார் எதிர்பார்க்கலாம், என்ன என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரலாம் காற்றின் மொழி? கண்டிப்பாக வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இட் பி அ கம்ப்ளீட் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி நான் சொல்லும்போது எல்லாருக்கும் தான், இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம், இது வந்து இவங்களுக்கான அப்படிலாம் சொல்ல விரும்பலாம். இது எல்லாருக்குமே வந்து ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லா குடும்பத்தையும் நடக்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை. காமெடினாலே மாதிரி அடுத்தவங்க திட்டுறது அந்த அந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க உருவத்தை கிண்டல் பண்ண அந்த மாதிரி நம்மள ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை இருக்கும். நல்ல கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக நகைச்சுவைன்னு சொன்னதால கேட்குறேன், சினிமா வந்து ஒரு விஷுவலான ஒரு மீடியம், பார்க்குற சின்ன பசங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சினிமாவில் காட்டுற விஷயங்கள் அவங்க லைஃப்பை எப்படிலாம் அவங்க லைஃப்பில் எப்படிலாம் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரி இம்பேக்ட் இருக்கும் அது. பட்
எந்த ஒரு எல்லா ஜென்ரேஷனும் தாண்டி தான் வந்திருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு இருக்கவங்கள சினிமா வைத்த வேலை விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் சினிமா மட்டும்தான் இருந்தது, அதனால் வந்து எல்லாருமே கெட்டு போயிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிறான்றது பொறுத்து தான் அது. சினிமா வந்து ஒரு பட் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் சி ஒரு சினிமாவில் எந்த ஒரு படைப்பாளிக்கும் அந்த ஒரு சமூக பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் முதல் படத்துலேருந்து பெண் உங்கள் படத்தோட இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து அது வச்சே ஒரு இது பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக படைக்கப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் இருக்குது. இந்த கான்சியஸாக அவங்கள அதை நான் சொன்னேன், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரே வந்து என் கதையில் வந்து நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பேன். அப்படிம்போது ஹீரோயின் வந்து எப்படி வந்து சும்மா வந்து சிரிச்சுட்டு பாட்டு படித்து போகிற மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து என் கதைக்கு தேவைப்படுக்க ஒரு நல்ல ஒரு எல்லா எல்லா கதையிலும் பற்றி இயற்கையாக அமைஞ்சதான் அது. நல்ல ஒரு இப்போ நான் பார்க்கும் பெண்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து இந்த சினிமாவில் சில சினிமா கண்டு லூசு போட்டுக்கல மாதிரிலாம் நான் யாரும் பார்க்கல. எல்லாமே ரொம்ப லெவலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப கிளாரிட்டி இருக்குது, ரொம்ப தைரியம் இருக்குது, ரொம்ப ஒரு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் தான் அவங்க கதையில் எனக்கு என் கதைக்கு அவங்க தான் தேவைப்படுறாங்க கண்டிப்பாக. சினிமாவை எப்படி சார் அணுகிறீங்க, என்ன மாதிரியான ஒரு நான் கலை மக்களுக்கானது கலை கலைக்கானது ஏகப்பட்ட டிஸ்கஷன் இருக்கும், நீங்கள் சினிமாவை ஒரு ஊடகமாக எப்படி அணுகிறீங்க? கதை தோணுது, நான் வந்து சினிமாவை எடுக்கணும் அவ்வளோதான். நான் வந்து இது வந்து கலை வந்து இது யாருக்கானது, இது சும்மா இன்டர்வியூ கொடுக்குறது நல்லாயிருக்கும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு. அதெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக நான் எடுக்கிற சினிமா வந்து எனக்கானது, என் குடும்பத்துக்கானது இல்லையா, மக்களுக்கு பிடித்தா அவங்களுக்கானது, அவ்வளோதான். தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுனீங்க. காட்டின் மொழிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.